ஏரோஹப் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண தான். நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது ஏரோஹப் வெஸ்ட்டுக்கு முன்னாடி தான். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆ போகலாம். நானுமே ரொம்ப நாளாக வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த இடம் தான் இந்த ஏரோஹப். பட் கூட யாருமே இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சுது. இந்த ஏரோஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூல் மாதிரிலாம் கொடுத்து டெர்மினல்லேருந்து ஏரோஹப் வரதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ரன் பண்ணுறதும் ஏஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் கூட தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க. ஆக்சுவலி முன்னே நம்ம நின்ன இடத்துலையே என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, பட் நம்ம ஏர்போர்ட் டெர்மினல்லேருந்து வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வரையும் வந்தது. சரி, அந்த கேப்சூல் வழியாக நடந்து போகிறதுக்கு அது ஒன்று தான் வழி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால ஏர்போர்ட் டெர்மினல் கிட்டே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஃப்ளோர், அதாவது வந்து பார்த்தோன்னா டெர்மினல் கிட்டே இருந்து தான் வந்து இந்த கேப்சூல் மூலியமாக நம்ம போகிறோம். ஸோ அதுக்காக லிஃப்ட்டு கிட்டே வந்திருக்கேன். ஸோ லிஃப்ட்டுக்கு நாங்கள் ஒரு சைடு இருந்தால் லிஃப்ட் ஆப்போசிட் சைடில் வரும்னு சொல்லி மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம். மனுஷனில் சோம்பேறியாக்கிறதுக்குரிய விஷயம் தான் இருக்குது. நடக்கக்கூட வேணாம், சும்மா என்னவே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம டெர்மினலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்து விடுறவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாம் வரதுக்காக பயங்கர வந்து பார்த்தோன்னா ரோட் டிராஃபிக் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நீங்கள் ஏர்போர்ட்டில் டெர்மினல் வழியாக வரவங்க சேஃபாக அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி இவங்க வந்து ஒரு டனல் மாதிரி கூட ரெடி பண்ணி போட்டிருக்கலாம். பட் இப்படி பண்ணியிருக்காங்க. ரோட் கிராஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் எல்லாருமே சேஃப்டியாக தான் கிராஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏரோ ஈஸ்ட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். இந்த ஏரோ ஈஸ்ட்டும் வெஸ்ட், அதாவது ரெண்டு பார்ட்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏரோ வெஸ்ட்டில் அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஈஸ்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்குரிய மால்ஸும் தியேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ ஆனால் உள்ளே போகலாம். ஸோ நடக்கும்போது தெரியும், இந்த கேப்சூல் வழியாக நடந்து போகிறவங்க நிறைய பேர் ஃபோட்டோஷூட்லாம் அந்த இடத்துல பண்ணி போட்டிருப்பாங்க. வெட்டிங் ஃபோட்டோஷூட் கூட எடுக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு ஃபேமஸான இடமா வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டுருக்கு. இந்த ஏரோஹப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது. இந்த 6 மந்த்ஸ்லேயே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வ்ளாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. நிறைய அவுட்லெட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சென்னையில் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மால் அப்படின்னே சொல்லலாம். இப்போது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோஹப் இப்போ வந்து டெவலப் ஆயிடுச்சு. பை பிகாஸ் வந்து இந்த சவுத் சென்னை, அதாவது தாம்பரம் பல்லாவரம் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மால் இல்லாமல் இருந்த குறைக்கு ஏரோஹப் வந்தது வந்து பார்த்தோன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னா பெனிஃபிட்ஸ் அதிகமாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து சில்ட்ரன்ஸ் பிளே செக்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய கேம்ஸ் அண்டு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் அங்கே இருக்குது. சில்ட்ரன்லேருந்து அடல்ட் வரையும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அங்கே முன் வந்து விளையாடுறதுக்கு இருக்காங்க. பட் இங்கே ஒரு கேமுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 70 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வர்த்து தானா அப்படின்னு கேட்டால் நல்லா விளையாண்டிங்க அப்படின்னா வர்த்து, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லைக் ப்ரைஸஸ் மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க.
நானும் வந்து பார்த்தோன்னா நிறையா, ஏன்னா மற்ற மால்ஸ் எல்லாமே பார்த்ததை விட இங்கே ரொம்ப அதிகமாகவே கேம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல்ஸ் ஆச்சு. நம்ம மொபைலில் விளையாடக்கூடிய நிறைய கேமோட ரியல் வெர்ஷன் மாதிரியும் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் பார்த்தேன் நிறைய குழந்தைங்க வந்து சந்தோஷமாக அங்கே விளையாண்டிகிட்டு இருந்தது எல்லாமே பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தோம், ஒவ்வொரு கேமாக பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங் கிடச்சிது. இருந்தாலும் விளையாடுறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அதை வேறு தூக்கி பார்த்தேன், நல்லவே நம்ம பார்க்குற மாதிரிலாம் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஓங்கி எடுத்து ஒரு அடி அடிக்கலாமான்னு பார்த்தேன், ஒத்த கையில் பிடிச்சிட்டு நிற்கும் போதே தெரியும் ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு. ஒரு அடி அடிச்சிருப்பேன் பட் நீங்களே பாருங்கள், பேசிக்கிட்டே இருந்திருப்பேன், எடுத்து ஒரு அடி அடித்து கீழே போட்டேன். இதுதான் நாங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது, பிடிச்சி ஒரு அடி அடிக்கலன்றத கையிலேருந்து கீழேயே விழுந்துருச்சு. சரி நெக்ஸ்ட்டு காராச்சும் ட்ரைவ் பண்ணுவோம்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி காரில் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணேன், அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சுது. ஸோ என்னடா வந்து பார்த்தனா இதெல்லாம் ஒரு கேமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குது. அதே மாதிரி ஏரோஹப்லயும் இங்க 5 ஸ்கிரீன்ஸோடைய மல்டிபிளெக்ஸ் மூவி சினிமா தியேட்டர்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. அதையும் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயுமே வந்து பார்த்தினா அது ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, ஏன்னா சின்ன கேண்டிலே வந்து பார்த்தினா அரௌண்ட் 300-500 வரையும் போட்டிருந்தாங்க. தென் உள்ளே போய் பார்த்துருந்தேன், நிறைய ஆன்டிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தினா ஹேண்ட்கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சு, பிளாங்கெட்ஸும் அப்புறம் வந்து பார்த்தினா பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி அப்புறம் கப்ஸ் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு பீட் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரலான்னு சொல்லி பிளான் பண்ணப்போ தான் என் கண்ணில் இந்த குர்த்தி தெரிஞ்சுது, நல்லதாக இருந்துச்சுது. சரி ஒரு நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. அப்படியே லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கும் அப்படியே ஒரு என்ட்ரி போட்டாச்சு. அங்கே போனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தந்தூரி ஐட்டம்ஸ் இருக்கிற கடையெல்லாம் பார்த்தேன். தென் தந்தூரி ஐட்டம் சாப்பிட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏன்னா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் வந்து பார்த்தோம்னா மேலே வரையும் போனோம். பட் எதையுமே அங்கே தந்தூரி ஐட்டம்ஸ் ரொம்ப வந்து நமக்கு காஸ்ட்லி, அதிகமாக ரொம்ப ரேட் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தென் என் கண்ணில் பட்ட இன்னொரு விஷயந்தான், இந்த ஏரோப்பில் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃப்ளைட்டோட ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போது ஒரு ஃப்ளைட் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் டாமினோஸில் வந்து பார்த்தோன்னா பீசோ காம்போஸ் பார்த்தேன், அதுவுமே வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி பெஸ்ட் காம்போஸ் எதுவுமே இல்லை. சரி வந்து மெக்டியில் போயிட்டு அங்கே தான் பார்க்கலாம்னு சொல்லி அங்கேயும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயுமே நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. என்னடா நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஐட்டமுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. வை? பிகாஸ் நாங்கள் போனதே வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு லேட் நைட் ஆயிடுச்சு. சரி வந்து பார்த்தோன்னா கார்ட்டில் எல்லாமே போட்டு வந்து பார்த்தோன்னா பார்த்தேன் செட் ஆகலை, சரி கிளம்பியாச்சு. சரி யாரும் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி ஓரளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு வந்து பார்த்தோன்னா மைல் வச்சு நிறைய டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏரோஹப் சென்னை அப்படின்னு போட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட்டோடு வச்சுருந்தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா நாங்கள் கீழே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் உள்ளே போயிருந்தோம். லைஃப் ஸ்டைல் உள்ளேயே வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே திங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு நல்ல மெட்டீரியலில் கிளாத்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து பார்த்தோன்னா ஒன்றே பார்த்தேன், நமக்கு சேல்ஸ்மேனும் வந்து பார்த்தோன்னா நமக்கு கூட கைட் பண்ணுறதுக்கு கூட இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெஸ் ட்ரையல் பார்க்கலாமான்னு பார்த்தேன்.
பட் டைம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு பிடிச்ச சைஸ்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா அவரும் வந்து பார்த்தோன்னா ஷர்ட் பார்த்தாரு. அவருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்காக அவர் வந்து ஃபார்மல் ஷர்ட் எதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தார். பட் அவருக்கு வந்து பார்த்தோன்னா எதுவும் அந்தளவுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ஏரோஹப் வெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஏரோஹப் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு அரௌண்ட் ஒரு 300 meters வந்து பார்த்தோன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். 300 meters சொல்ல முடியாது, ரொம்ப பக்கம் தான். இங்கே வந்து ஃபுட் கோர்ட் மட்டும்தான் கீழே இருக்குது. ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கு இருக்கிற எல்லா ஃப்ளோருமே வந்து பார்த்தோன்னா பார்க்கிங் தான். டூ வீலர் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபோர் வீலர் பார்க்கிங் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வந்து வெண்டிங் மிஷின் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு. சரி, இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட் போயிட்டு என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி போனோம். உள்ளே போய் பார்த்தா நம்ம காமனாக இருக்கக்கூடிய வாவ் மோமோஸ் இருந்தது, பர்கர் கிங், அப்புறம் கேஎஃப்சி. ஆக்சுவலி அந்த ஏரோஹப் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய வந்து பார்த்தோன்னா இங்கேயுமே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பார்த்தோன்னா சரவண பவன்லேருந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஏரோஹப் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம். பட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் எல்லாமே இருந்துச்சு. ஏடிபி கூட ஓப்பன் பண்ண போடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஏரோஹப்பில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோர்லாம் முடிச்சாச்சு. இந்த வீடியோ நம்ம இங்கே வைட் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.